Ladies and gentlemen, we are sure this next session is going to make you impatient for lunch. Tasting trail on the cuisines of South and West Tamil Nadu. Please welcome on stage Perumal Murugan, Nanjil Nadan, and Harikrishnan Sankaran. Contemporary Tamil author and poet Perumal Murugan has published anthologies of poems, short stories, novels, and essays, and his translated works have received wide acclaim. One of his novels, Nidal Mutram, was also translated to Polish, and his 2016 novel, Poonachi, has been translated to several Indian languages. In 2017, the English translation of his novel, Madhuru Bhagan, One Part Woman, won the Sahitya Academy Translation Prize. Our next panelist, G. Subramaniam, or Nanjil Nadan, writes about the struggles of the youth, social injustice, paradoxes, and cultural degeneration. His first novel, Talekir Vigidangal, was acclaimed for its vibrant and powerful use of the regional language and cultural nuances. It was later made into a film, Solla Maranda Kadai. He won the Sahitya Academy Award for Sudhiya Poo Sudarka in 2010 and the Tamil Nadu Government's Literary Award for Best Novel for Saduranga Kudirai. Moderating this session is Mr. Sankaran, host of the popular TV show Konjam Soru Konjam Varalaru. Mr. Sankaran has written the screenplay for and directed many popular mega serials. He worked with Pudhiya Talamurai TV as producer of programming and is now with Colors Tamil TV as fiction supervising producer. We will begin this session with Mr. Nadan handing over a copy of Mr. Murugan's new book to Sella Perumal, who is a big fan of Mr. Perumal Murugan, has read all of his books. He is retired from the Madras Atomic Power Station in Kalpakkam, and now he has just begun writing. I welcome Mr. Sella Perumal on stage, please. I now request Mr. Sankaran to continue this conversation. அனைவருக்கும் வணக்கம். இந்து குழுமம் நடத்தக்கூடிய இந்த இலக்கிய திருவிழாவிலே உணவு பற்றிய இந்த அரங்கில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த அமர்வில் என்னோட எழுத்தாளர்கள் திரு நாஞ்சில் நாடன் அவர்களும் திரு பெருமாள் முருகன் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். உணவு அப்படிங்கிறது உணவு மட்டுமல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதற்குள்ளே அவ்வளவு லேயர்ஸ் நிறைய இருக்குது. ஒரு உணவுக்குள்ளே வந்து ஒரு வரலாறு, வாழ்வியல் எல்லாமே அடங்கியிருக்கு. இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டமான கொங்கு உணவு கலாச்சாரத்தையும் தென்கோடியில் இருக்கக்கூடிய நாஞ்சில் உணவு கலாச்சாரத்தையும் பற்றி தான் இந்த அமர்வில் நம்ம வந்து பேசியிருக்கோம். ரெண்டு பேருமே மிக பொருத்தமான நபர்கள் இந்த அரங்குக்கு. என்னென்னா, நாஞ்சில் நாடன் அவர்கள் நாஞ்சில் பகுதியில் பிறந்து வளர்ந்து இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு வேலைக்கு சென்று விட்டு கொங்கு பகுதியான கோயம்புத்தூரில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறார். அதுதான் இதில் சுவாரஸ்யம். அதே போல் பெருமாள் முருகன் அவர்கள் ஆய்வு அப்படிங்கிறது வந்து கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய வாழ்வியலை மையமாக கொண்டு செய்திருக்கிறார். அதனால் இந்த ரெண்டு பேருனுடைய உரையாடுவது அப்படிங்கிறது மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயம். வழக்கமாக வந்து உணவை கொண்டாடுவதில்லை, இன்றைக்கி சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிடக்கூட தெரியல அப்படின்னு போகிற போக்கில் நாஞ்சில் நாடன் ஐயா ஒரு வார்த்தையை சொல்வார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது உணவை கொண்டாடக்கூடியவர்களாக இந்த உணவு அமர்விற்கு சரியான நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருமே உணவு பற்றி ஒரு ஆர்வத்தோடு இருப்பவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மகிழ்ச்சி. இந்த ஒரு உணவை பற்றி பேசும்போது தொடக்கத்தில் வந்து உணவு அப்படிங்கிறத மட்டும் பேசாமல் அதனுடைய நில அமைவியல், அங்கே வாழ்க்கை முறை, கலாச்சாரம், இது மூணுமே ஒரு உணவு எப்படி உருவாகியிருக்கு அப்படிங்கிறதை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளாக நான் பார்க்குறேன். அப்படி ஒரு நாஞ்சில் பகுதியினுடைய நில அமைவியல், அதனுடைய உணவு, கொங்கினுடைய நில அமைவியல், அதனுடைய உணவு, அதை முதல் தொடக்கமாக தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பெருமாள் முருகன் ஐயாட்டிருந்து தொடங்கலாம். என்னென்னா,
முதல்ல அந்த நில அமைவியல் கொங்கு அப்படிங்கக்கூடிய பகுதி எப்படியாக இருக்கு, அதனுடைய நில அமைவியல் என்ன அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். உணவுக்கும் நிலத்துக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்முடைய மரபில் இலக்கணத்திலேயே பொருள் இலக்கணம் சொல்லும்போது கருப்பொருள்கள்னு பிரிக்கும்போது அதில் உணவும் முக்கியமான ஒன்றாக அமையும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு ஒவ்வொரு நிலத்தையும் பிரித்து சொல்லும்போது அந்தந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன வகையான உணவை சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு அந்த நிலத்துக்கான உணவையும் கருப்பொருள்களில் ஒன்றா சேர்த்து சொல்கிற மரபு உண்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிலவியல் சூழலில் என்ன விளையுதோ அதை வந்து அந்த மக்கள் சாப்பிடுவாங்கங்கிறது தான். இன்றைக்கி நமக்கு போக்குவரத்தினுடைய பரப்பு வந்து பரவல் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி இப்போ வந்து சீசன் இல்லைன்னா கூட ஒரு தக்காளி வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதா இருக்குது. இப்போ ஒசூர்லேருந்து தக்காளி எங்கள் ஊருக்கு வருது, பெங்களூர்லேருந்து தக்காளி எங்கள் ஊருக்கு வருது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அங்கே என்ன விளையுதோ அதைத்தான் வந்து சாப்பிட்றதா இருக்கும். அதனால் அந்த அதான் அந்த அடிப்படையில் தான் வாழக்கூடிய நில அமைப்புக்கும் உணவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ எங்கள் பகுதின்னு சொல்லக்கூடிய, மேற்கு பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த கொங்கு பகுதி பெரும்பாலும் முல்லை நிலமாக இருந்த பகுதி, அதாவது காடும் காடு சார்ந்த இடமும் அப்படிங்கிறது. விவசாயம் வந்துச்சுன்னா கூட அந்த விவசாயம் எப்படி இருக்கும்னா ஒரு நீர்ப்பாசனம் உள்ள ஒரு நன்செய் விவசாயம் கிடையாது. 20ஆம் நூற்றாண்டில் மேட்டூர் அணை, இது லோயர் பவானி, திருமூர்த்தி அணை, இதெல்லாமே 20ஆம் நூற்றாண்டில் வந்தது தான். நீங்கள் அந்த அணைக்கட்டெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு குறைஞ்சபட்ச நீர் ஆதாரம் அப்படிங்கிறதே கிடையாது. காவிரி அந்த 2-3 மாவட்டங்களில் ஓடுனா கூட அதை பற்றி, கொங்கு பகுதியை பற்றி வரலாறு எழுதின கோவை கிழாருங்கிற சிஎம் ராமச்சந்திரன் செட்டியார் சொல்லுவார், காவிரி மேட்டூர் அணை கட்டுறதுக்கு முன்னாடி அவர் எழுதுகிறாரு, காவிரி எங்கள் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய செல்வங்களையெல்லாம் அள்ளிக்கொண்டு சோழ நாட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருது, எங்களுக்கு வந்து வஞ்சகம் செய்தது அப்படின்னு அவர் எழுதுவார். அது மாதிரி நீரை தேக்கி வைக்கிறது, நீர் பாசனம் அதெல்லாம் கிடையாது. அதனால் பெரும்பாலும் புன்செய் விவசாயம் தான். தானியங்கள் இன்றைக்கி சொல்லக்கூடிய, இன்றைக்கி வந்து மருத்துவத்துக்கு சொல்கிறாங்க பாருங்கள், தினை, சாமை, வரகு, கம்பு, ராகி, இந்த மாதிரியான தானியங்கள் சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. எனக்கு தெரிய, நான் வந்து 1990கள் வரைக்குமே எங்கள் ஊர் பக்கம் வந்து அரிசிச்சோறு அப்படிங்கிறது ரொம்ப அரிதானது. எப்போதாவது கறி இறைச்சி சமைக்கும்போது அன்னைக்கு வந்து அரிசிச்சோறு செய்வாங்க, ஏன்னா அதுக்கு சுவை வந்து ரெண்டுக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. திருவிழா அப்போ செய்வாங்க இட்லி தோசை, இது எல்லாமே திருவிழா போது, தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரியான பண்டிகையின் போது செய்கிறது தான். மற்ற நாட்கள் எல்லாமே இந்த தினை, சாமை, வரகு, கம்பு. கம்பு ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அது வந்து ராகி, ராகிக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். அது இதுதான் வந்து எங்களுடைய உணவு முறை. இந்த அது அதில் மக்களுக்கு ஒன்றும் பெரிய புகார்கள் இருந்த மாதிரி தெரியல. ஆனால் என்னென்னா 90க்கு அப்புறம் வரும்போது தான் வந்து 80களுக்கு அப்புறமே இந்த அரிசி சோறு பற்றியான ஒரு ஏக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னென்னா அரிசி சோறு இல்லைன்னா அவங்க ஏழை, அரிசி சோறு சாப்பிடலை, நாங்கள் வந்து நெல்லஞ்சோறுன்னு சொல்லுவோம். இப்போ தென்பகுதியில் நெல்லுச்சோறுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் நெல்லஞ்சோறுன்னு சொல்லுவோம். அப்போல்லாம் சோறே கேட்பாங்க, உங்கள் வீட்டில் என்ன சோறு அப்படின்னு கேட்குற வழக்கம் உண்டு. குழம்பு கேட்குறதில்ல, சோறே வந்து என்ன சோறுன்னு கேட்பாங்க. கம்மஞ்சோறா, களியா, நெல்லஞ்சோறா அப்படின்னு சொல்லக்கூடிய இது உண்டு. அதனால் அந்த எங்கள் பகுதியில் அதே போல் குழம்பு வகைகளுக்கு, இப்போ பருப்பு இதெல்லாம் பார்த்திங்க சொன்னால் எங்கள் நிலத்தில் என்ன விளையுதோ அந்த பருப்பு தான். இப்போ துவரம் பருப்பு வந்து ஊடு பயிராக போடுவோம் நாங்கள். அதே போல் தட்டைப்பயிறு, அவரைப்பயிறு, மொச்சக்கொட்டை, இந்த பயிர்கள் இருக்குது. இப்போ நரிப்பயிறுன்னு ஒன்று உண்டு. அந்த நரிப்பயிறு அதனுடைய அந்த செடி பார்த்திங்க சொன்னால் ஆடு மாடுகளுக்கு நல்ல தீவனமாகும். அது வந்து ரொம்ப சின்ன பயிராக இருக்கும். அதில் வந்து நரிப்பயிர் உருண்டைன்னு செய்வோம். அதெல்லாம் வந்து பலகாரத்துக்கு பயன்படக்கூடியது. அது மாதிரி நான் ஒரு கட்டுரையில் கூட சொல்லியிருக்கேன், எங்கள் பகுதியுடைய உணவு முறை எடுத்தோம்னா உள்ளது கொண்டு உண்ணுதல் அப்படிங்கிறது தான் அதனுடைய கோட்பாடாக சொல்லலாம். அங்கே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க, அதுதான் வழக்கம். இப்போ உன்னை வந்து செய்கிறதுக்கு ஒரு பொருள் இல்லைன்னா கூட
ஓடியெல்லாம் அவன் வாங்கிட்டு வர முடியாது. கடைக்கு போகிறது எப்போது சந்தைக்கு போகும்போது தான் வாங்க முடியும். இன்றைக்கும் நீங்கள் சந்தைகளில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதனுடைய எச்சம் வந்து அழியாமல் இருக்குது. நிறைய சின்ன சின்ன சந்தைகள் இருக்குது. அந்த சந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் விளையக்கூடிய பொருள்களுக்கு ஒரு இடம் இன்றைக்கும் வந்து இருக்கிறத பார்க்கலாம். அதாவது கொங்குனுடைய உணவு முறை அப்படிங்கிறது உள்ளது கொண்டு உண்ணுதல் அப்படின்னு ஒரு வரியில் அவர் அழகாக சொல்லிட்டார். அதாவது மானாவாரி பயிர் நிலங்கள், அதாவது வேலை சார்ந்த மக்கள் எப்போவுமே இருக்கணும். காலையில் எந்திரிச்சு அவங்க போய் உடைச்சிட்டு வந்தால் தான் சாப்பாடு அப்படிங்கக்கூடிய ஒரு தொன்று தொட்டு இருந்தக்கூடிய பாரம்பரியம் இன்றைக்கும் இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் கொங்குனுடைய உணவு வகைகளில் வந்து இந்த கம்பு களி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு உணவாக இருக்குது. இப்போது நம்ம அது இந்த கம்பர் ஒரு பாட்டிலேயே கொங்குநாடு பற்றி சொல்லும்போது உண்பதோ கம்மஞ்சோறுனே சொல்லியிருக்காரு. அப்படிதான், அதுதான் அடிப்படை உணவாக கொங்குனுடைய ஒரு உணவு அப்படின்னு எடுத்தோம்னா அதுதான் முதல்ல இருக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட நிலப்பகுதியாக இருப்பது வந்து நாஞ்சில். அந்த நாஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பருவமழை காலங்கள்லையும் மழை பெறக்கூடிய ஒரு இடமாக நிலப்பகுதியாக இருக்கு. அப்போ இது முற்றிலும் மாறுபட்டு எப்படி இருக்குங்கிறத நாஞ்சிலையா சொல்லலாம். எங்களுக்கு எப்படின்னா நாங்கள் வயலுக்கு போகிற போது மண்வெட்டி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, கால் வச்சே வெள்ளத்தை நீக்கி விட்டுறலாம். வெள்ளம்னா தண்ணீர்னு உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு மூணே பயிர் தான் முக்கியமாக, நெல், வாழை, தென்னை. நாங்கள் சின்ன வயசில் வந்து இந்த வரகு, சாமை, தினை, கம்பு, சோளம் இதெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இயற்கை மருத்துவர்களும் மற்ற மருத்துவர்களும் நீங்கள் சிறுதானியங்கள் உண்ணணும், சிறுதானியங்கள் உள்ளனா அவனுக்கு பிபி வந்துடும், சுகர் வந்துடும். எங்கள் மூதாதையர்களுக்கெல்லாம் வரல, அவங்க மூணு வேளையும் சோறு தான் தின்னாங்க. சோறுனாலே எங்களுக்கு நெல் சோறு தான். எவனாவது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போய் ஒரு நாள் சோளம் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் சோளம் தோசையோ சோளங்காடியோ பண்ணி குடிச்சிட்டான்னா அவனுக்கு சோளங்காடின்னே பட்ட பேர் வச்சுருவோம். அவன் மூணு தலைமுறைக்கு சோளங்காடிங்கிற பேரை சுமந்துக்கிட்டு இருக்கணும். நெல் எங்களுக்கு எந்த பாதமும் பண்ணலை. எங்கள் மாவட்டத்தில் மாத்திரம் 66 வகையான நெல் இனங்கள் பயிரிடப்பட்டதாக முனைவர் அறிஞர் ஆக்கா பெருமாள் பதிவு செய்கிறார். இந்தியா முழுக்க 6000 தினுசான நெல் வகைகள் இருந்தது. ஆகவே எங்களுக்கு சோறு அடிப்படையான உணவு, காலையில் சோறு, மத்தியான சோறு, ராத்திரி சோறு, இட்லி தோசை சமாச்சாரங்கள் எல்லாம் விரத நாட்களில் தான், மாதத்துக்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் தான் நாங்கள் இட்லியை பார்க்குறோம். அப்புறம் தேங்காய் ரெண்டாவது விஷயம். அப்புறம் நம்ம மருத்துவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா தேங்காய் சட்னி தொட்டுறத கொலஸ்ட்ரால் எகிறோம். எங்கள் அம்மாவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லாமல் சமையல் பண்ண வராது. 91 வயசு வரை வாழ்ந்தாங்க. கொலஸ்ட்ராலும் வரல, பிபியும் வரல, டயபெட்டிக்கும் வரல. இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் தென்னை மரம் விளையாத நாடுகளில் இருந்து பாம் ட்ரீஸ் அந்த எண்ணெய்களை இங்கே விற்பதற்காக ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் இருக்குது. இங்கே இருக்கிற பயிர் தேங்காயும் கடலை எண்ணெயும் ஒழிச்சு கட்டினா தான் நீங்கள் பாம் ஆயில் இங்கே விற்க முடியும். இப்படியான பிரச்சாரங்கள் நடந்தன. இப்போ கேரள மாநிலத்தில் ஒரு குழு அமைச்சு ஒரு விஞ்ஞானிகள் தேங்காய் எண்ணெயினால் உங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லைன்னு நிறுவியிருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து 40 வருஷமாக தேங்காய் எண்ணெய் தேங்காய் தோசையிலேயே எங்களுக்கு தேங்காய் தோசைன்னு ஒரு எண்ணம் இருக்குது. இல்லை வழக்கமாகவே சொல்லுவாங்க தேங்காய் எப்படிங்க வச்சுட்டா நாகர்கோயில்காரங்களுக்கு சமைக்க வராதுன்னு வேறு சொல்லுவாங்க. உண்மைதான். நாங்கள் வந்து ஒன்று ரெண்டு ஐட்டத்தில் தான் நாங்கள் தேங்காய் அரைச்சி சேர்க்காத ஐட்டம், ரசத்தில் தேங்காய் போட மாட்டோம் கண்டிப்பாக. அப்புறம் இதோட வாழ்ந்திருக்கோம் எதை உற்பத்தி செய்தமோ அதை சாப்பிட்டோம். என்னுடைய முதல் ஆப்பிள் துண்டம், எங்கள் அப்பா ஒரு ஏர் வச்சுருக்கிற விவசாயி. என்னுடைய 26 வயசில் வடசேரியிலேருந்து சந்தையிலேருந்து ஒரே ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்தார். எங்கள் வீட்டில் நாங்கள் 7 பிள்ளைகள், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மைக்கு அம்மா, எங்கள் அப்பாவுக்கு அம்மா. எங்கள் அம்மா வந்து 12 கீத்தா கீறுறாங்க அந்த ஆப்பிளை. அதில் முதல் துண்டு நான் சாப்பிட்ற போது எனக்கு 21 வயசு ஆகிடுச்சு. இப்போ பையங்க வந்து ஆப்பிளை வச்சு டென்னிஸ் பால் எறிஞ்சி விளையாடுறான். அது என்னுடைய உணவு அல்ல. எனக்கு வாழை இருந்தது, பழத்துக்கு தேங்காய் இருந்தது, நெல் இருந்தது. அப்புறம் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட இப்போ உருளைக்கிழங்கு எடுத்துங்க அல்லது பெரிய வெங்காயம் பெல்லாரின்னு சொல்கிறோம் அதை எடுத்துங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் அறிமுகமாகலை. போதுமான அளவுக்கு எல்லா காய்கறிகளும் இருந்தது. முருங்கைக்கீரை இருந்தது, கொடுப்பக்கீரை இருந்தது, பல நான் சொல்லக்கூடிய காய்கறிகளுக்கு உங்களுக்கு பேரை கூட நான் மொழிபெயர்க்க வேண்டியது இருக்கும். ஆத்தங்கரையில் போனால் கீரை பறிச்சுட்டு வந்துடுவோம், யாரும் எதுக்கும் காசு கொடுக்க வேண்டாம். முருங்கைக்கீரை 6 மரத்துலேயும் நீங்கள் பறிச்சுக்கலாம், ஆனால் இப்போ கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யணும். ஒரு முருங்கைக்கீரை துவரன்னா உங்களுக்கு பொரியல்னு சொல்லணும். முருங்கைக்கீரை துவரம் வைக்கணும்னா 1/2 மணி நேரம் அந்த கீரையை உருவணும். அடுத்த விட்ட அத்தை, பக்கத்து விட்ட அத்தை எல்லாம் வந்து உருவி கொடுப்பாங்க. இப்போ பெண்கள் வந்து இப்போ நான் எங்கள் வீட்டில் ஒரு முருங்கை இருக்குது, நான் பறித்து நான் உருவி கொடுக்கணும் என் மனைவியினுடைய வேலையை லகுவாக்குவதற்காக. முருங்கைக்கீரை சமைக்கிறது இல்லை. அதை விட உங்களுக்கு எளிதாக இருக்குது கேபேஜை கட் பண்ணுறது.
எந்த வீட்டுக்கு போனாலும் விருந்தாளி வந்தால் கேபேஜ் பீன்ஸ் பொரியலுங்கிறாங்க. இது ஒரு தேசிய உணவாக ஆயிரும் போல் இருக்கு. மக்களுக்கு வந்து உணவு ரொம்ப முக்கியம். உணவில் மேல் கீழ் கிடையாது. எந்த உணவு சிறந்த உணவு என்பதை தீர்மானிக்கிறது வந்து உங்கள் பசி தான். நல்ல பசி இருந்தால் எதையும் திங்கலாம். பாரகம் அடங்கலும் பசிப்பிணி அருகன ஆதிரை இட்டனல் ஆருயிர் மருந்து அப்படிங்கிறது மணிமேகலை. புறநானூற்றில் ஒரு புலவன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் தன்னுடைய குறுநில மன்னனை பார்த்து இவன் பசிப்பிணி மருத்துவன்கிறான். அவன் வீட்டில் இருந்து சின்ன பிள்ளைகள் சோறுடைய கையராய் சாரி சாரியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய மிச்ச ஆயலை நான் அவனுக்கு தருவேன், அவன் பசிப்பிணி மருத்துவன்கிறான். வள்ளலார் வந்து உடம்பை வளர்த்தார் உயிர் வளர்த்தாரேங்கிறார். நாம் வந்து உணவுன்னா ஒரு கேவலமான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ ஐ ஆம் எ வெரி புவர் ஈட்டர். அப்போ 45 வயசில் செத்துப்போ புவர் ஈட்டர்னா. நல்ல சாப்பிடணும். உண்டவன் உரம் செய்வான். நல்ல சாப்பிட்டவன் தான் உழைக்க முடியும். அப்புறம் ஈஸியாக கையில் தொடாமல் வாயில் படாமல் இந்த சினிமா நடிகைகள் சீரியல் நடிகைகள் சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. கைட்டு வாரி குழச்சி வாரி திங்கணும். இது உணவை வந்து அவமரியாதை செய்கிறோம். நம்ம எப்படி சாப்பிடணும்னு தெரியல, எதை சாப்பிடணும்னு தெரியல, எப்போ சாப்பிடணும்னு தெரியல. அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வரதை மாத்திரம் சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டோம். இப்போ நல்ல வேலையாக என் பேரன் ஒருத்தன் யூகேஜி போகிறான், ஒருத்தன் ப்ரீகேஜி போகிறான். தேர் அவேர் அபவுட் அது என்ன ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு பற்றி பேசுகிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஒரு அளவுக்கு இதை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இயற்கையை நோக்கி நான் எதை பயிர் செய்தனோ அதை கம்பு விளைச்சவன் கம்பு சாப்பிட்டான், கடலை விளைச்சவன் கடலை சாப்பிட்டான், தேங்காய் விளைச்சவன் தேங்காய் சாப்பிட்டான். எவனும் எதை சாப்பிட்டு செட்டு போடல. ஆக இந்த உணவுங்கிறத பற்றி நமக்கு மறுபடியும் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். உணவு ரொம்ப எளிமையான விஷயம். ப்ரிப்பரேஷனும் எளிது, காஸ்ட்லியும் கிடையாது. கோயம்புத்தூரில் 10 ரூபாய்க்கு பாகக்காய் வாங்கினீங்க, இங்கே 2 குழம்பு வைக்கலாம். 10 ரூபாய்க்கு பீர்க்கங்காய் வாங்கினா 2 நாள் தொகையில் இருக்கலாம். உணவு ரொம்ப பேசிக்கலாக ரொம்ப எளிமையாக இருக்குது. ஆனால் நாம் வந்து அது வேறு விதமாக நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய பணம் வச்சுருக்கிறோம். 1000 ரூபாய்க்கு பூஃபே சாப்பிட்றவனும் சந்தோஷமாக தான் இருக்கான். ஹைவேயில் ட்ரக் ஓட்டிகிட்டு போகிறவன் டாபாவில் உட்காந்து டாலும் ரொட்டியும் சாப்பிட்றவனும் சந்தோஷமாக தான் இருக்கான். அந்த ரொட்டியை பிச்சு அவன் டாலை இப்படி எடுக்கிற விதத்தில் அவனுடைய மகிழ்ச்சியும் அந்த உணவனுடைய ருசியும் நம்ம அறியலாம். உணவை வந்து அந்த கொண்டாடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்மளுடைய கண் பார்க்கணும், அதாவது மூக்கு நுகரணும், கை வந்து தொட்டு அது எவ்வளவு வெந்திருக்கு, எவ்வளவு சுவைக்கணும்னு சொல்லணும். அது ரெண்டுமே பார்க்கும் பொழுது அந்த எச்சில் உங்களுடைய இருக்கக்கூடிய அத்தனை அமிலங்களும் உடலுக்குள்ளே சுரக்கணும், அதுக்கப்புறம் சாப்பிடணும், அப்போ தான் நல்லா செமிக்கும் அப்படிங்கிறது தான். எல்லா ஐம்புலன்களும் பார்த்து உணவை ரசித்து சாப்பிடணும்னு சொல்கிறோம். ருசித்து ரசித்து சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம். அவர் சொல்லும்போது நான் வந்து புவர் ஈட்டர் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இனிமேல் நல்லா சாப்பிடுங்க, கவலைப்படாமல் சாப்பிடுங்க. இப்போ அதாவது நில அமைப்பில் வந்து ரெண்டுமே வேறுபட்ட ஒரு இடமாக இருக்குது. இப்போது செட்டிநாடு ஒரு வகையான அமைப்பியல், அதே போல் தென்னார்காடு, வடஆர்காடு, அப்புறம் வந்து மதுரை பக்கங்கள், திருநெல்வேலி பக்கங்கள் இப்படின்னு ஒவ்வொரு பகுதிக்குமான ஒரு உணவு முறை, உணவு கலாச்சாரம் அந்தந்த பகுதியில் இருக்குது. அது அந்த நிலம், அந்த அமைப்பியல் கொடுத்தது தான் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ போகிற போக்கில் ஒன்று சொன்னாங்க, இப்போ கொங்கு பகுதிகளில் உணவு மிக எளிமையானது, எளிய உணவு அப்படிங்கிறது. ரக்கரி பறிக்க போகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு வழக்கம் இருக்கும். அது என்ன ரக்கரி பறிக்கிறது அப்படின்னா கொங்குல என்ன, அது எப்படி ரக்கரி நக்கிரி ரெண்டு விதமான வழக்கம் உண்டு. அது வந்து கீரையை சொல்கிறது. அது எப்படி அந்த சொல் வந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரியல. அது நக்கீரை அப்படிங்கிறது வந்து நக்கிரி அப்படின்னு வந்திருக்குமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரக்கிரி அப்புறம் பேச்சு வழக்கில் நாரா ஐ ரக்கிரின்னு சொல்கிறது உண்டு. கீரை தான் அந்த மாதிரி சொல்கிறது உண்டு. அது என்னென்னா கீரையை வந்து தனியாக பறிக்கிறதே கிடையாது. என்ன செய்வாங்கன்னா, ஏதோ காட்டில் வேலைக்கு போகும்போது, ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வேலையோட வேலையை அப்படியே கொஞ்சம் ரக்கிரி பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அங்கே காட்டில் விளையக்கூடிய தானாக அதெல்லாம் இப்போ இந்த நவீன விவசாயம்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய செடி கொடிகளை வந்து களைகள்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக விவசாயம் செய்யக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே களை வீணாக போகக்கூடிய செடி கொடி எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு பயிர் போட்டிருக்குறோம், அதுக்குள்ளே இன்னொரு பயிர் வந்துருச்சுன்னா அது வந்து அதை பிடுங்கி கொடுத்தோம்னா ஆடு மாட்டுக்கு தீவனாகும், மக்களுக்கு சமைக்கிறதுக்கான பொருளாகும், அப்படி தான். ஆக இந்த கீரையும் அப்படி தான்.
கீரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தனியாக விளைவிக்க வேண்டியதே கிடையாது. இப்போ கடலை போடும்போது, சோளம் போடும்போது அதுக்குள்ளே முளைச்சி வரக்கூடிய செடி தான் அது. பார்த்திங்கன்னா முதல் வருஷம் இருந்து விதை விழுந்து அது தானாக முளைச்சி வரும். அப்படி எங்கள் பகுதியில் ரொம்ப முக்கியமான மற்ற பகுதிகளுக்கு தெரியாத கீரைன்னு மூணு கீரையை நான் வந்து சொல்ல முடியும். பண்ணக்கீரைன்னு சொல்லிட்டு ஒன்று, அது எவ்வளோ பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு தெரியல. அதுக்கு கடைகள்லாம் இன்றைக்கு வரைக்கும் வரல. இப்போ எங்கள் பகுதியில் மட்டும் சில உழவர் சந்தைகளில் அதை விற்பனைக்கு கொண்டு வர்றாங்க, அது குறைச்சலாக கொண்டு வருவாங்க பண்ணக்கீரை அப்படின்ட்டு. அந்த பண்ணக்கீரை பார்த்திங்கன்னா களிக்கு வந்து அவ்வளவு, ராகி களிக்கு அவ்வளவு பொருத்தமாக இருக்கும். அது கடைஞ்சு தான் சாப்பிட முடியும். அதை பொரியல் பண்ணால் நல்லா இருக்காது. கடைஞ்சு குழம்பாக கடைஞ்சு களியோடு சாப்பிடணும் அது. அதே போல் தொய்யக்கீரை அப்படின்னு சொல், தொய்யல் அப்படின்னு தொய்யக்கீரை அப்படிங்கிறது, அது பொரியலும் பண்ணலாம் கடையவும் செய்யலாம். அப்புறம் இன்னொன்று குமிட்டிக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குமிட்டிக்கீரையில் கல் குமிட்டின்னு ஒரு வகை இருக்குது. அது பார்த்திங்கன்னா கல் குமிட்டிங்கிறது, இந்த குமிட்டின்னு சொல்கிறது கொஞ்சம் நீள நீளமாக, நீங்கள் வாடாமல்லி செடி பார்த்துருப்பீங்களான்னு தெரில, வாடாமல்லி இலை போலவே இருக்கும் அந்த குமிட்டியுடைய இலை. வாடாமல்லி கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த குமிட்டிலேயே கல் குமிட்டிங்கிறது அதை விட சின்ன இலையாக இருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் அங்கங்கே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செஞ்சுட்டு அப்படியே போக போக பறித்து மடிக்குள்ளே போட்டுக்குவாங்க. இப்போ காட்டுக்குள்ளே வந்து இப்போ களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா மடிக்கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு குமிட்டிக்கீரை அப்போ கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும், அரிது அது, அங்கங்கே எங்கேயாவது இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, மடி கூட்டி வச்சுருப்பாங்க. குமிட்டி இருந்துன்னா பறித்து உடனே மடிக்குள்ளே போட்டுவாங்க. இப்படி தான், இதுதான் வந்து கீரை பறிக்கக்கூடிய முறை. இது வந்து இந்த அந்த பகுதிக்குன்னே இருக்கக்கூடிய சில கீரை வகையெல்லாம் உண்டு. நாங்கள் இப்போ இவர் சொன்னார் பாருங்கள், தேங்காய் இல்லாமல் ஏதோ ஒன்று ரெண்டு தான் செய்யும்னு. நாங்கள் தேங்காய் போட்டு எதுவுமே செய்ய மாட்டோம். அதுதான் அது. இப்போ நான் என்னுடைய குலமாதாரி நாவலில் ஒரு தேங்காயை திருடிடுவான், அதுக்காக அவனை தலைகீழாக கட்டி தொங்க விடுவாங்க. அது நிறைய பேர் கேட்டாங்க, ஒரு தேங்காய்க்கு இப்படி பண்ணுவாங்களான்னு. தேங்காய் எங்களுக்கு ரொம்ப அரிய பொருள், அபூர்வமான பொருள். எங்கேயாவது ஒரு தென்னை மரம் ரெண்டு தென்னை மரம் இருந்துச்சுன்னா பெரிய அதிசயம் அது. ரொம்ப அரிதாக தான் தேங்காயை நாங்கள் வந்து பயன்படுத்துவோம். சட்னிக்கு கூட பார்த்திங்கன்னா, இப்போ சார் ஊர் பக்கம்லாம், திருநெல்வேலி நாகர்கோவில் பக்கம்லாம் தேங்காய் சட்னினா அது தேங்காய் தான் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம்னா அது பொட்டுக்கடலை தான் அதிகமாக இருக்கும். ஆமாம், தேங்காய் சும்மா கொஞ்சம் தான் போடுவோம், அது மாதிரி தான். அதே போல் தேங்காயை வந்து கறிக்கெல்லாம் நாங்கள் தேங்காய் பயன்படுத்தவே மாட்டோம். இறைச்சி சமைக்கிறதுக்கு தேங்காயே கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா கறியை வந்து வதக்குறாங்க பாருங்கள், குழம்பு வச்சுட்டு அப்புறம் எடுத்து போட்டு தனியாக வதக்குவாங்க. அப்போ ஒரு வேளை வீட்டில் ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா அப்போ வந்து கறி பத்தாது அப்படின்னா அதுக்கு வந்து தேங்காயை துண்டு போட்டு அந்த கறியோடு சேர்த்துருவாங்க. அப்போ என்னென்னா கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்கும். அதுக்காக இப்படி தான், ரொம்ப அரிதாக தான் தேங்காய் பயன்படுத்துவோம் நாங்கள். இல்லை, அருமையாக சொன்னார். இப்போ பள்ளிப்பாளையம் சிக்கனில் இந்த தேங்காய் செதுக்கி போடுதல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அப்போ பள்ளிப்பாளையம் வந்து இவங்களுடைய ஈரோடு பகுதிக்கு வந்துடுது. அது காவிரி பாசன பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்தாலும் அது வந்து தறி நெசவாளர்களுடைய முக்கியமான உணவு. என்றைக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டால் அவங்க கோழி அடித்து வைக்கிறது, அதுவும் காலையில் 6 மணிக்கு ஏறி தறியில் உட்காந்தால் தான் சாயந்தரம் 6 மணிக்கு தான் இறங்க முடியும். அப்போது அவங்க சமைக்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிறது குறைவு. அப்படி அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் இப்போ எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது இப்போ ஆக்சுவலாக என்னென்னா அது வந்து காட்டு வறுவல்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இப்போ இன்றைக்கி பள்ளிப்பாளையம் சிக்கனாக மாறியிருக்கு. காட்டு வறுவல்னால் என்னென்னா காட்டில் போகும்போது ஒரு எலி பிடிக்கிறது, ஒரு ஏதோ ஒரு குருவி அடிக்கிறது, அதை வந்து அங்கேயே சமைப்பாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ தேங்காய் இருந்தால் கிரி போடுவாங்க, மிளகா பார்த்தீங்கன்னா நீள நீளமாக கிள்ளி போடுவாங்க. அவசர சமையல். ஆமாம், அதுதான் வந்து இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக பள்ளிப்பாளையம் சிக்கனாக மாறி விற்பனைக்கு இருக்கு. ஒன்று அவசர சமையல் தான் அது. என்னென்னா பொறுமை, நான்வெஜ் சமைக்கும் போது எல்லாரும் மசாலா கரெக்டாக அரைக்கணும், அது டைம் பார்த்து குக் பண்ணணும், வெந்திருக்கான்னு பார்க்கணும்னு ஒரு நேரம் எடுப்போம்ல. அப்படி நேரம் எடுக்காமல் சமைக்கக்கூடிய ஒரு சமையல் வகையில் வந்து அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் இருக்குது. இப்போ அந்த பக்கத்தில் ஒரு கீரை பிரதான உணவாக இருந்தது போலவே நாஞ்சில் பகுதியில் பிரதான உணவாக இருக்கக்கூடியது வந்து மீன் வகைகள் இல்லையா. இப்போ நாஞ்சில் பகுதியில் எப்படி மீன் எப்படி வந்து சேருது? ஏன்னா சுற்றிலும் கடற்கரை பகுதிகள் ஒட்டிய பகுதி, அதை பற்றி பேசலாம். இல்லை, மீன் பற்றி பேசினா ஒருத்தரும் அருவறுப்படைய மாட்டிங்களே. ஏன்னா வருஷத்தில் 365 நாள்லாம் எங்களுக்கு வந்து வெள்ளி, செவ்வாய், இந்த கார்த்திகை இது மாதிரி முக்கியமான நாட்கள் தவிர மற்ற நாட்கள் மீன் எங்களுக்கு ஒரு அடிப்படையான உணவு. இதில் சில இனங்கள் சாப்பிட மாட்டாங்க, அவங்கள பற்றி எனக்கு ஒன்றும் கம்ப்ளைண்ட் போட கிடையாது. மீன் சாப்பிடாதவங்களெல்லாம் தூக்கில் போடுங்க அல்லது அரசு பண்ணுன்னு சொல்ல முடியாது. மீன்கள் பற்றியே நமக்கு சரியான அறிவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு 64 மீனவர் கிராமங்களை ஆராய்ச்சி செய்தவர், பிஹெச்டி தீசிஸுக்காக செய்தவர்,
அந்த மாவட்ட கடற்கரையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு 67 கிலோமீட்டர் வந்து கடற்கரை, சின்ன மாவட்டம் தானே. அதனுடைய மீன்களை பட்டியலிடுகிறார். அந்த கடற்கரையில் மாத்திரம் எத்தனை வகையான மீன்கள் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 40 இருக்குமா, 60 இருக்குமா? 965 மீன்களை லிஸ்ட் பண்ணுறார் அவர். அதில் 4 மீன்கள் மாத்திரம் உண்ணத்தகாத மீன்கள்ங்கிறார். எங்களுக்கு எங்கள் ஊர்லேருந்து 15 மைலில் கடல். காலையில் 6 மணிக்கு மடி வந்து இறங்கிடும். மடின்னா வள்ளம், கட்டுமரம். கடற்கரைக்கு வந்த பிறகு தான் மீன் சாகும். வந்து ஒரு 2 மணி நேரத்தில் கிராமத்தில் வாசலில் மீன் வந்துடும். ஒவ்வொரு மீனுக்கும் பேர் இருக்குது. நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன். உக்கடம்ங்கிற ஒரு இடத்துல 30 வருஷமாக ஒரே கடையில் மீன் வாங்குகிறேன். பலர் வந்து கேட்பாங்க, நெய் மீன் கொடுங்க ஏன் அப்படிம்பாங்க. நெய் மீன், வஞ்சிரம், ஐக்குரா, இதெல்லாம் ஒரே பேர் தான். அது இப்போ 750 ரூபா கிலோ. அவன் என்ன பண்ணுவான்னா, கூசாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறையை வெட்டி எடை போட்டு கொடுத்துருவான். பாறை 450 ரூபா தான் கிலோ. வாங்க வர்றவனுக்கு நெய் மீனும் தெரியாது, பாறையும் தெரியாது, சிங்காடாவும் தெரியாது. வீட்டில் சொல்லி அனுப்பிப்பாங்க, நெய் மீன் வாங்கிட்டு வந்தான். என்ன சாப்பிட்றோன்னு அவனுக்கு தெரியாது. நமக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்கு ட்ரீங்கிற சொல்லு தான் தெரியும், அனிமல்ங்கிற சொல்லு தெரியும், பேர்டுங்கிற சொல்லு தெரியும், மீன் எப்படி தெரியும்? இப்போ எனக்கு வந்து ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு போனான்னா ஒரு 50 மீன்களை நான் வந்து பேர் சொல்லி கூப்பிடுவேன். எதை எப்படி சமைக்கணும்னு இருக்குது. நெத்திலிங்கிறது என்ன, சாலைங்கிறது என்ன, சாலைன்னா மத்தி, அயிலங்கிறது என்ன, நெய் மீன் என்ன, பாறை என்ன, உழுவை என்ன, தேடு என்ன, அப்புறம் முள் இல்லாத மீன் வரிசை ஒன்று இருக்குது. விலாங்குலேருந்து தொடங்கி விலாங்கு கடல் மீன் கடலில் சில பகுதிகளில் வாழுது. இந்த ஒவ்வொரு மீன்களையும் சமைப்பதற்கான பக்குவங்கள் இருக்குது. மீன் இஸ் நாட் ஆல்வேஸ் மேட் ஆஸ் எ குழம்பு. எந்த மீனுக்கு தேங்காய் அரைக்கணும், பச்சை தேங்காய். எந்த மீனுக்கு தேங்காய் திருவி செவக்க வறுத்து நல்ல மிளகு, நல்ல மிளகுனா குறுமிளகு போட்டு வைக்கணும். எந்த மிளகுக்கு தேங்காய், எந்த மீனுக்கு தேங்காய் பால் ஊற்றணும், எந்த மீனுக்கு தேங்காயே சேர்க்கக்கூடாதுன்னெல்லாம் இலக்கணம் இருக்குது. நான் ஒரு 10 வருஷமாக நாஞ்சில் நாட்டு உணவை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். பெரும்பாலும் கண்ணன் விருப்பப்பட்டால் காலிச்சு கொடுக்கறத நான் 100 பக்கம் மேனஸ்கிரிப்ட்டு, 2 டிராஃப்ட் பண்ணிட்டேன், இன்னொரு டிராஃப்ட் பண்ணணும். அதில் மீன்கள் பற்றி மாத்திரம் நான் 90 பக்கம் எழுதியிருக்கேன். பிரசவ காலத்தில் கொடுக்கக்கூடிய மீன் அது, நோய்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மீன் அது, எந்த மீன் அதிக சோ. நமக்கெல்லாம் என்ன நினைப்பு இருக்குன்னா, பெரிய மீன் இஸ் ஆல்வேஸ் டேஸ்டின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது, சின்ன மீன் தான் ரொம்ப சுவையான மீன். அப்புறம் முள்ளை பற்றி நமக்கு ஒரு அச்சம் இருக்குது. முள் எடுத்து சாப்பிட தெரியணும், அது ஒரு உணவு நுணுக்கம். முருங்கை பல ஹோட்டல்களில் போய் நான் சாப்பிட போகிறபோது முருங்கைக்காயை எடுத்து தனியாக வச்சிடறான். ஏன்னா முருங்கைக்காயை சாப்பிட்றபோது மூஞ்சுறதுங்கிறது ஒரு கௌரவ குறைவுன்னு நினைக்கிறான். தக்காளி எடுத்து தனியாக வச்சிடறான். அப்போ எதுக்காக அந்த காயை போடணும்? நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, வீண் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ முள்ளெடுக்கிறதுலேயும் ஒரு டெக்னிக் இருக்குது. இப்போ நீங்கள் இட்லி சாப்பிட்ற மாதிரி நூடுல்ஸ் சாப்பிட முடியாது, அதே ஃபார்முலா தான். இது வந்து மீன் எங்களுக்கு வந்து ஒரு பிரதானமான உணவு. எங்கள் பிரதேசத்தில் வாழ்கிறவர்களுக்கு வந்து பல நோய்கள் வருவதில்லை. எங்கள் அம்மா 9 பிள்ளை பெற்றா 7 பேர் இருக்கும். 7 பேரில் நான் மூத்தவன். எங்கள் ஆத்தா எங்கள் ஆச்சி வந்து நெடுமங்காட்டிலேருந்து வருவான். எங்கள் அம்மா பேரு கால செய்தி அறிஞ்ச உடனே ஒரு குறிப்பிட்ட வகை மீன் பால்பாறைன்னு பேர், மீனை வாங்கிட்டு வந்து தேங்காய், வத்தல் மிளகு, குறுமிளகு, சுக்கு, காயம், ஓமம், சீரகம், வெந்தயம் எல்லாம் வறுத்து அரைச்சி கண்ணங்கரையில்னு இருக்கும் அந்த குழம்பு. ஃப்ரிட்ஜு வராத காலங்களில் 10 நாள் கெட்டு போகாது. எங்கள் ஆச்சி வந்து எங்கள் அம்மைக்கு சோறு கொடுக்குற போது நான் கூட உள்ள நுழைய முடியாது. அந்த அதை சாப்பிடுகிற போது அவங்களுக்கு வந்து வயிற்றுக்கோளாறு இருக்காது, உடம்புல உள்ள நீர்களை எடுத்துரும். பிள்ளைகளுக்கு வந்து சின்ன மாந்தம்னு சொல்லுவாங்க. அஜீரண கோளாறு எழுகிற போது கை குழந்தைக்கு மருந்து கொடுக்க முடியாது, தாய்க்கு மருந்து கொடுப்பாங்க. தாய்க்கு மருந்தில் அந்த மீன் குழம்புல எந்த வகையான சாதனங்கள் வந்து தாய்ப்பால் மூலமாக குழந்தையினுடைய நோயை அது சரி பண்ணிடும். இப்படி மீன் வந்து எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு மீன் மீன் பிரதானமான உணவு. சமீபத்தில் டோக்கியோ போயிருந்தபோது ஒரு மீன், அந்த என்ன கடல் குதிரைன்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன பேர், அது சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க, நான் பயந்துட்டேன். என்ன சாப்பிட்டு பழகலை. கணவாயின்னு ஒரு மீன் இருக்குது, அது மீன் சொல்ல முடியாது, அது ஒரு வகையான ஷெல் கூட இருக்காது. அதுக்குனுடைய குடல் வந்து நெடுநீளமாக ஒரு சின்ன நரம்பு மாதிரி இருக்கும், அதை மாதிரி உருவிட்டு பொறிச்சிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு தயாரிப்பு முறை இருக்குது. ஒவ்வொரு கடற்கரைக்கும் ஒவ்வொரு குறிப்பான இனத்து மீன்கள் வளருது. இப்போ இங்கிலாண்டில் கிடைக்கிற மீன் இந்தியாவில் கிடைக்காது. இந்த கோவன் கடற்கரையில் கிடைக்கிற மீன்கள் வந்து வங்காள விரிகுடாவில் கிடைக்காது. அதுக்குன்னா சூழல் அதுக்கு தேவையாக இருக்குது.
அப்புறம் மீன் வந்து கூடுதலும் கலப்படமில்லாத விஷயமா இருக்குது. இன்றைக்கி ஒரு செய்தி சொல்கிறாங்க, இந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிடுகிற குழந்தைகள் 9 வயசுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் பிராய்லர் சிக்கன் 65வது நாள் நமக்கு வெட்ட வேண்டியிருக்கு சிக்கன் 65 பண்ணுறதுக்கு. அதனால தான் சிக்கன் 65, வி ஆர் ஸ்லாட்டரிங் ஹீட் அட் த 65th day. அதை சாப்பிட்ற போது ஒரு கொட்டு, ஒரு இப்போ எங்கள் அம்மா என் மனைவி என் பிள்ளையெல்லாம் 13-14 வயசுக்கு வராங்கன்னா, இப்போ இருக்கிற குழந்தைகள் பெரும்பாலான குழந்தைகள் 8-9 வயசுக்கு வராங்க. எங்கள் அப்பா இறந்து 10 வயசாகி 54 வயசில் எங்கள் அம்மாவுக்கு மெனோபாஸ் ஆகுது, என் மனைவிக்கு 44 வயசாகுது, என் மகளை பற்றி நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரியான உணவு வகைகளை நாம் சரியாமல் தெரிஞ்சு உணர்வு, ஃபேன்சிக்காக எதையும் சாப்பிட வேண்டியதில்லை. மீனும் சரித்தான், எதுவும் நமக்கு கை நகங்கூட அழுக்காகக்கூடாது, புல் அழுக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சாப்பிட்ட பிரியப்பட்டோம்னா நம்ம இயற்கையில் கிடைக்கக்கூடிய பல செல்வங்களை இழந்துக்கிட்டு இருக்கோம்னு தான் அர்த்தம். அதாவது உணவு மருந்து, உணவு நஞ்சு. எந்த உணவை நாம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதனுடைய அளவு புரிந்து சாப்பிட்டால் அது மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போது நாஞ்சில் பகுதிக்கான உணவு செய்முறைகளும் அதே போல் கொங்கு பகுதிக்கான உணவு செய்முறைகள்லையும் வித்தியாசமே இருக்குது. நம்ம இப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு OPOS அப்படின்னு சொல்கிறாங்க, ஒன் பாட் ஒன் ஷாட் அப்படின்னு சமைக்கிறாங்க. இதுக்கு வந்து முதல் அடிப்படையாக வந்தது அரிசியும் பருப்புன்னு தான் நினைக்கிறேன். ஒரே குக்கிங்கில் எல்லாத்தையும் போட்டு அந்த அரிசியும் பருப்பும் அப்படிங்கக்கூடிய அதனுடைய சுவாரஸ்யம் கொங்கில் எவ்வளவு? அதை கொங்கு பிரியாணின்னு சொல்கிறாங்க, அரிசியும் பருப்பும் சாதத்தை. நாங்கள் வந்து கண்ணதாசன் வந்து ஆசிரியப்பாவை சொல்லும்போது அது அவசரப்பா அப்படிம்பார். யாராவது ஒருத்தர் உடனே ஒரு கவிதை எழுதி தரணும்னு கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கு வசதி வந்து ஆசிரியப்பா, அதனால் அவசரப்பான்னு சொல்லுவார். அது மாதிரி அரிசியும் பருப்பு சோறை வந்து நாங்கள் அவசர சோறுன்னு சொல்லுவோம். அது உடனே செய்யணுன்னா வந்து இன்றைக்கும் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான், எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம் உடனே சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அரிசியும் பருப்பு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சோத்துக்கு அதை பற்றி நான் நிறைய சொல்லலாம். அந்த அரிசியும் பருப்பு எனக்கு நான் ரொம்ப நல்லா செய்ய தெரியும், அதனால் நான் பல இடங்களில் ஃபேமஸாக இருந்திருக்கேன். ஆமாம், உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் உப்புமாவை வந்து தேசிய உணவுன்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்ச நாள் மார்க்சிய லெனிய கட்சி ஒன்றில் வந்து இருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா சில சமயம் கமிட்டி கூட்டம்னு போடுவாங்க, 2-3 நாள்லாம் அந்த கூட்டம் நடக்கும். அந்த சமயத்தில் சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 10-15 பேர் இருப்போம். அப்போ இது உப்புமா கிளறது அவங்களுக்கு ரொம்ப சுலபம், உப்புமா கிளறி போடுவாங்க. 3 நாளும் உப்புமானா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், இல்லை இதுக்கு பதிலாக அரிசியும் பருப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் பருப்பு செஞ்சு தருவேன். அப்போ என்ன அது அங்கே ஃபேமஸ் ஆச்சு, அது இவர் வந்து அரிசியும் பருப்பு செஞ்சுருவார் அப்படின்னு. நான் செய்யும்போது பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க, என்னென்னா நான் எங்கள் அம்மா செய்கிறத விட நான் கொஞ்சம் வேறு மாதிரி செய்வேன். எங்கள் அம்மா கொஞ்சம் அதை வந்து வைனமாக செய்வாங்க, நான் அப்படி இல்லை. அரிசி பருப்பு எல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமேல அதுலேயே மிளகாய் கிள்ளி போடுவேன், வெங்காயத்தை போடுவேன், எண்ணெயும் அதுக்குள்ளேயே கொஞ்சம் ஊற்றிடுவேன். எல்லாம் அதுக்குள்ளேயே தான், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே தனியாக தாளிக்கிறது செய்கிறது எதுவும் கிடையாது, எல்லாம் அதுக்குள்ளேயே போட்டுடலாம். வெந்து போனதுக்கப்புறம் நல்லா சுவையாக தான் இருக்கும் அது. ஆமாம், அதனால் அது ரொம்ப அவசரம்னா அந்த மாதிரியானது. அதில் என்னென்னா அரிசியும் பருப்பையும் கலக்கக்கூடிய அளவு என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 தக்காளி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சுவை வந்து கூடிடும். நிறைய சமயம் விளக்கெண்ணெய் கொஞ்சம் விடுவோம், விளக்கெண்ணெய் விட்டால் அது ஒரு தனி சுவையாக இருக்கும். அது மாதிரியானது அது. அது வந்து கொங்கு பண்பாட்டோடவும் ரொம்ப கலந்த ஒரு விஷயம். அது எப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பழமையான உணவு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, அதுவும் அது இன்றைக்கும் திருமணச் சடங்கில் வந்து முக்கியமான ஒரு உணவு. கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய ஜாதிகளில், ஒரு குறிப்பிட்ட ஜாதின்னு இல்லை, நிறைய ஜாதிகளில் சம்பந்தம் கலக்கிறதுன்னு ஒரு சடங்கு உண்டு. அது என்னென்னா பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து முன்னாடியெல்லாம் அது மாதக்கணக்கில் நடக்கும். இவங்க போவாங்க தடவழி பார்க்குறது, சகுனம் பார்க்குறது, இப்படிலாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போல்லாம் இதெல்லாம் நடக்கும்போது பொண்ணு மாப்பிள்ளையும் உறுதியாகிறதுக்கு முன்னால் ஒருத்தர் இன்னொருத்தர் வீட்டில் கை நினைக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, அப்படி தான் இருக்கும். போவாங்க பேசுவாங்க வருவாங்க அப்படி இருக்கும். அப்போல்லாம் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே கால் ஒரு புது செருப்பு போட்டால் செருப்பு தேஞ்சு போயிருன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ முறை நடக்கணும். அது அந்த மாதிரி முடிஞ்சு இந்த பொண்ணும் இந்த மாப்பிள்ளையும் உறுதி, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சம்பந்தம் கலக்கிறதுன்னு அதுக்கு பேர். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க போய் அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க, அவங்க இவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க. அப்போ அப்படி சாப்பிடும்போது முதல் உணவு வந்து இந்த அரிசியும் பருப்பு தான், அதுதான் வந்து செஞ்சு போடுவாங்க உறவினர்களுக்கு. முதல்லலாம் அதுவே முழுசாக இருந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அது சடங்குக்கு இலையில் ஒரு பகுதி அதை வச்சுட்டு அப்புறமேலு சோறு குழம்புலாம் சாப்பிட்றது அப்படின்னு வந்துச்சு.
அது என்னென்னா அரிசியும் பருப்பும் கலக்கிறது. அதுபோல் வந்து ஒரு குடும்பமும் இன்னொரு குடும்பமும் கலக்கிறது, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கலக்கிறது, இதனுடைய குறியீடாக கூட அது இருக்கலாம். அந்த மாதிரி அவ்வளவு திருமணச் சடங்குலேயே ரொம்ப முக்கியமான ஒரு உணவு வந்து அரிசி. இப்போ என்னங்க என்ன பருப்பு, எந்த பருப்பும் போடலாம். நீங்கள் வந்து துவரம் பருப்பு போட்டால் ஒரு ருசி இருக்கும், தட்டப்பருப்பும் போடலாம், அதே போல் வந்து அவரைப்பருப்பு போடலாம். அவரை போட்டோம்னா கொஞ்சம் ருசி கம்மியாக இருக்கும், தட்டை வந்து தட்டைப்பயிறு வந்து ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும். அதிகமாக இப்போ வந்து துவரம் பருப்பு தான் போட்டு பயன்படுத்துகிறாங்க. இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை பார்த்துட்டோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய உணவு வகைகள். ஒரு கல்யாண வீடுன்னு போனீங்கன்னா எரிசேரி புளிசேரின்னு ஆரம்பித்து அவியல் ஆரம்பித்து அப்படின்னு நார்கோயில் பக்கத்தில் வந்து உணவுகள், அது ரசவடை, அது ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுவோம். நேரம் குறைச்சலாக இருக்கிறதுனால ஒவ்வொரு தயாரிப்பு முறைகள் பற்றியும் பேச முடியாமல் சுருக்கமாகவே போய்கிட்டு இருக்கோம். அந்த கல்யாண பந்தி அதில் இருக்கக்கூடிய உணவு முறைகளை மட்டும் நீங்கள் நாஞ்சில் பகுதியில் எப்படி இருக்குங்கிறத சொன்னால் நல்லாயிருக்கும். இலையை வந்து ஏன் இந்த சுருங்கின பகுதியை இடதுகை பக்கமும் அகன்ற பகுதியை வலதுகை பக்கமும் எதுக்காக போடுறாங்க? ஏன்னா இந்த கை வச்சு சாப்பிட்றோம், வலது கை வச்சு, அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக வேணும், சோறு அங்கே தான் போடுறோம். ஆகவே இந்த பகுதி அகன்றிருக்கு. இன்னைக்கு உப்பில் தொடங்குவாங்க, உப்பில் தொடங்கி உப்புக்கு அப்புறம் என்ன வைக்கணும், பச்சடிகள் வைக்கணும், தேங்காய் இது கிச்சடி வைக்கணும், அவியல் வைக்கணும், எரிசேரி வைக்கணும், இதெல்லாம் வரிசையாக வரும். உப்பிலிட்டு வைக்கணும், பப்படம் வைக்கணும், அப்புறம் முதல்ல சோறு போட்டு பருப்பு, பருப்புக்கு மேலே நெய், பருப்புக்கு அப்புறம் சாம்பார், சாம்பாருக்கு அப்புறம் புளிசேரி. புளிசேரினா மோர் குழம்பு, வேறு ஒன்றும் பயந்துக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இலையை வந்து கை வச்சு துடைக்கணும். துடைச்சதுக்கப்புறம் சாதாரணமான கல்யாண வீட்டில் மூணு பாயசம் வைப்பாங்க, நாங்கள் அதை பாயசம்னு சொல்கிறதில்ல, எங்களுக்கு அது பிரதமன், பால் பிரதமன், சிறுவயிர்த்தம் பருப்பு பிரதமன், அடப்பிரதமன், சக்கப்பிரதமன், சக்கைனா ஜாக் பலாப்பழம், மூணு பிரதமன், ஒன்றுக்கப்புறம் ஒன்று வரும். பால் பிரதமன் ஊற்றுற போது முதல்ல போலி போடணும், 27 வகை கூட்டான் இருக்கணும், கூட்டான்னா கூட்டுவான், கூட்டக்கூடிய எடுத்து அப்படியே டச்சர்னு சொல்கிறேன் இப்போ ஆங்கிலத்தில், அது மாதிரி 21 வகை இருக்கணும். இலை போட்ட உடனே எண்ணுவாங்க, சிலர் எண்ணிப்பாங்க, ஏண்டா ஒன்றுன்னு வரலையே அப்படிம்பாங்க, ஏன்னா செஞ்சு வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு மறந்துருப்பாங்க. அப்புறம் நான் வந்து எப்போவுமே நான் ஒரு சாப்பாட்டு பிரியன், நான் சாப்பாட்டுக்கு அலந்து கிடந்ததுனால சாப்பாட்டு பிரியன் ஆனவன். உணவை தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்காதன்னு தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு. உணவை எப்போதும் பழிக்காதவனா உணவை வீண் செய்யாதவன். எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார், அவருடைய பேரெல்லாம் அனாவசியம், அவருக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட நான் பிரியப்படுவேன். ஏன்னா பருப்பு பிசைஞ்சு சாப்பிட்டதுக்கு எதோ தொட்டுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. நான் கல்யாண பூசில் ஒரு நண்பரை வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன், எங்கள் மனைவி வந்து மீன் குழம்பு வச்சுருந்தா, புளிமளம்னு சொல்லுவோம், சோறு போட்டு மீன் குழம்பு கொடுத்த உடனே அவர் அதுக்கு மீன் குழம்பு விட்டு பிசைஞ்சிட்டு அதில் தயிர் தூக்கி ஊற்றுறார். பொண்டாட்டி உள்ளே ஓடி போயிட்டார். அப்புறம் சொன்னால் இந்த மாதிரி ஆளை வீட்டுக்கு கூப்பிட்டு வராதிங்க அப்படின்னா, எதுக்கு எதை தொட்டுக்கிட்டு சாப்பிடணும்னு தெரியல. நீங்கள் பிரதமன் சாப்பிடுக்கிற போது தொட்டுக்கிறதுக்கு நார்த்தங்காயில் ஒரு பச்சடி வச்சுருப்பாங்க, பச்சை மிளகாய் போட்டு, நார்த்தங்காய் போட்டு, இஞ்சி போட்டு, புளி கரைச்சி ஊற்றி, நல்ல காயம் போட்டு, அதை தொட்டு நாக்கில் அப்படி நக்கிக்கிட்டால் உங்களுக்கு இன்னும் ரெண்டு கரண்டி பாயசம் குடிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி முறைகள் இருக்குது. இப்போ புளிசேரின்னு சொல்கிறேன் இல்லையா, மோர்குழம்பு, நாஞ்சி நாட்டில் மாத்திரம்தான் நாங்கள் அன்னாசி பழத்தை புளிசேரிக்கு பயன்படுத்துகிறோம். அன்னாசி பழம் கிடைக்கலன்னா நேந்திரம் பழத்தை வெட்டி போட்டுருவோம். மாம்பழ புளிசேரி வேறு, வெள்ளரிக்காய் புளிசேரி வேறு. மாம்பழ புளிசேரிக்கு வத்தல் மிளகாய் அரைக்கணும், மாம்பழ புளிசேரிக்கு இதுக்கு பச்சை மிளகாய் அரைக்கணும். இதுக்கு ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்குது, அதனால தான் 20 வருஷமாக எழுதிட்டுருக்கேன். கொழுக்கட்டையில் 26 தினுசு இருக்குது, பிரதமரில் 15 தினுசு இருக்குது, அவ்வளவு ரிச்சாக இருக்குது. ஆனால் அவங்க யாரும் செல்வந்தர்கள் கிடையாது, இருக்கிறத மாத்திரம் பயன்படுத்தினாங்க. நாங்கள் வெளியிலிருந்து எதுவும் வாங்குவதில்லை உணவுக்கு. கருப்பட்டி, பனை வெள்ளம்னு நாகரிகமாக சொல்கிறாங்க, பனங்கருப்பட்டி, தேங்காய், அரிசி, பச்சரிசி, இதுதான் எல்லா பலகாரமும் செய்திருக்கோம். அது அதிரசம் செய்தாலும் சரி, அப்பம் செய்தாலும் சரி, இதுதான் எங்கள் இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ எந்த மிட்டாய் கடைக்கு கிராமத்துக்கு போனாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா நிறங்களிலும் எல்லா வடிவங்களிலும் 20 வகையான இனிப்புகள் 400 முதல் 1000 ரூபாய் கிளை வரை விற்கப்படுகிறது. நமக்கு வெள்ளம் வச்சு பண்ண தெரியல, கருப்பட்டி வச்சு பண்ண தெரியல. நல்ல கருப்பட்டி வாங்கணும்னா இன்றைக்கி 400 ரூபா கிலோ கருப்பட்டி, அவ்வளோ லேசாக நினச்சிடாதீங்க. ஸோ இந்த உணவுகளுக்கு நாங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோம், சாப்பிட்றத கௌரவமாக சாப்பிடணும். அது அது அந்த இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து ரிச் கிடையாது, ஆனால் தயாரிப்பில் ஒரு ரிச்னஸ் இருக்குது. எங்கள் சித்தி சொல்லுவாள், எங்கள் சித்தப்பா சம்சாரம், என் தங்கச்சிகள், எங்கள் சித்திக்கு 4 பொம்பளை பிள்ளைகள், யாராவது ஒருத்தி சரியாக உப்பு போடலான்னு அடிச்சிருவா, அடிச்சுட்டு சொல்லுவாள், 4 பேர் வாய்ப்படக்கூடிய சாதனம் அப்படின்பா.
நாலு பேர் வாயில் வச்சு சாப்பிடக்கூடியது. பி கேர்ஃபுல், கவனமாக செய். இடது கையில் செல்ஃபோனை வச்சு பார்த்துட்டு வலது கையில் கரண்டியில் போடுறதல்ல, டெடிக்கேஷனோடு செய்கிறது. எல்லாருக்கும் என் அம்மா செஞ்ச குழம்பு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. என் மனைவி அந்த அளவுக்கு செய்கிறது இல்லை, என் மகள் செய்கிறது இல்லை. எல்லோரும் நல்லா தான் செய்கிறாங்க, ஆனால் மனசு அம்மாவோடு இருக்குது. உங்கள் அம்மா போன மாதம் அமெரிக்காவில் இருக்கிறேன்னு சொல்கிறான். 27, 12, 30 லேபிள் ஒட்டி வச்சுருக்கிறாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி யாரோ வந்தவர் கொண்டு வந்த குழம்பு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, டீப் ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டு, நீ எடுத்து உங்கள் அம்மா செஞ்ச குழம்பு கேட்டிங்கல்ல, சாப்பிடுங்க. ஃப்ரிட்ஜ் ஒரு பெரிய நாசகாரியமான வேலை. 15 நாளைக்கு வேக வச்ச சிக்கனை நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். நம்முடைய உணவில் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே எந்த உணவும் கிடையாது. இல்லைன்னா நீங்கள் அக்கம்பக்கத்தில் கொடுங்க, ஏழை எழுவர்கள் கொடுங்க, இல்லை மாட்டு தொட்டியில் போடுங்க, மாடு சாப்பிடும். நான் சாப்பிட்டு மிஞ்சியதை மாடு சாப்பிடும். இது வந்து பார்த்திங்கன்னா கிண்டங்கனமாக இருக்குது. சில சமயம் என் மகள் என் மாப்பிள்ளை எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா, வேலைக்கு போயிட்டாங்கன்னா, எல்லாம் ஒரு 15 வகை கிண்டங்களை கொண்டு வச்சுருவா என் மனைவி. இத்தனோண்டு சட்னி, இத்தனோண்டு சாம்பார், இத்தனோண்டு காரக்குழம்பு, இத்தனோண்டு தீயல், இத்தனோண்டு எல்லாம். எதையும் வீண் பண்ணக்கூடாது, எதையும் வீண் பண்ணக்கூடாதுங்கிறது சரிதான். ஆனால் அது அதனுடைய வாழ்க்கைக்கான ஒரு, ஏன் தேங்காய் சட்னியை வந்து நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு வச்சு போனால் ஊசி போகுது? இன்னொரு விஷயம் முக்கியமாக உணவில் கவனிக்கப்பட வேண்டியது, ஆட்டு உரல் ஆட்டினோம், அம்மியில் அரைச்சோம். ஐ மிக்ஸி இஸ் கட்டிங் எனி திங் இன்டு மைன்யூட் பார்ட்டிகிள்ஸ். அரைப்பது வேறு, நுண்ணிய துகள்களாக வெட்டுவது வேறு. மிக்சியில் பயன்படுத்துவது போது இட் ஜெனரேட்ஸ் ஹீட். ஆட்டு உரல் ஹீட்டு ஜெனரேட் பண்ணாது, அம்மி ஹீட்டு ஜெனரேட் பண்ணாது. நம்ம வத்தல் மிளகையும் குறுமிளகையும் எல்லாமே வாங்கி வச்சுருந்து அரைச்சோம். இப்போ ஆல் மேட் இன் பவுடர் ஃபார்ம், பேஸ்ட் ஃபார்மில் இருக்குது. பூண்டு பேஸ்ட் ஃபார்மில் இருக்குது, இஞ்சி பேஸ்ட் ஃபார்மில் இருக்குது, பச்சை மிளகா. அது எந்த நூற்றாண்டில் செய்யப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. ரொம்ப மிகப்பெரிய கார்பரேட் கொடுமைக்குள்ள ஆளாகிட்டு இருக்கிறோம் நம்ம. ஒரு தாய் வந்து குழந்தைக்கு கொடுக்கும்போது நல்ல உணவை மட்டுமே கொடுப்பாள், பார்த்து பார்த்து கொடுப்பாள். அதே மாதிரி தான் நம் முன்னோர்கள் நமக்கான உணவை தயாரிப்பு முறைகளை பார்த்து பார்த்து செஞ்சு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. எதை எப்படி சமைக்கணும், எதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நாம் வந்து இன்னும் ஒரு முறை பார்க்கணும். அதாவது கொங்கு பகுதியை பற்றியும் நாஞ்சில் பகுதியை பற்றியும் அப்படி லேசாக தொடங்கணும், அதுக்குள்ளேயே நேரம் முடிஞ்சிருச்சின்னு காடு காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து இப்போ நிறைவு பகுதியாக வர வேண்டியிருக்குது. அதாவது திருநெல்வேலினா சொதி, தூத்துக்குடிக்கு போனால் சால்னா, அப்படியே வந்து கொஞ்சம் செட்டிநாட்டு பக்கத்தில் வந்தோம் அப்படின்னா மண்டி குழம்புகள், அப்படியே மேலே ஏறி நாகூர் பக்கம் வந்தோன்னா அஞ்சு கறி சோறு சாப்பிடணும், அப்படியே கொஞ்சம் மேலே போனோன்னா கும்பகோணம் கடப்பா, அப்படியே கொஞ்சம் வந்தால் சிதம்பரம் கொஸ்து அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கு போகும் பொழுதும் ஒவ்வொரு உணவை சுவைத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கக்கூடியது. தமிழ்நாட்டில் பல்வேறு உணவு கலாச்சாரங்கள், வட்டார உணவுகள் நிறைய இருக்குது. நாம் ஒவ்வொரு வட்டார உணவுக்கு பின்னாடியும் பல்வேறு நுணுக்கங்களும் பல்வேறு விஷயங்களும் இருக்குது. ஒரு எடப்பலகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய செட்டிநாட்டு பலகாரத்தை சாப்பிடும்போது அத்தனை வகை இருக்குது. அப்படியே வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் பேணி சாப்பிடணும் அப்படின்னா, பால்பேணி சாப்பிடணும்னா அதில் ஒரு வகை இருக்குது. அப்போ அதில் வந்து பாசந்தியோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு பூரிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா அதில் ஒரு வகை இருக்குது. அப்படியே ஜாங்கிரிக்கு போனால் ஒரு வகை இருக்குது. அப்போது ஒவ்வொரு உணவை பற்றி பேசுவதற்கும் நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குது. ஸோ இது ஒரு சிறு பதிவாகத்தான் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நேரக்குறைவின் காரணமாக யாருக்காவது கேள்விகள் கேட்க வேண்டியிருந்தால் கேட்கலாம். கொங்கு நாட்டிலையும் நாஞ்சில் நாட்டிலையும் பற்றி உணவு வகைகளை பற்றி சொன்னீங்க, இயற்கையாக பண்ணது பற்றியும் பேசுனீங்க. உரங்கள் என்ன வகையான உரங்கள் பண்ண, என்ன வகையான உரங்களை விட்டீங்க, இப்போதைக்கும் அப்போதைக்கும் என்ன மாறுபாடு, நிலத்தினுடைய நிலத்தை எப்படி பலப்படுத்துவது, ஒரே பயிரை ஒரே நிலத்தில் போட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லைன்னு சொல்லுவாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன். மாடு வளர்த்தோங்க ஐயா, பசுமாடு எரும மாடு. ஒரு எரும மாடு வளர்த்திங்கன்னா 2 வண்டி சாணம் கிடைக்கும், சாண உரம், அதை போட்டோம். வயக்காடுகளில் கரைகளில் இருந்த குலை மரங்களை வெட்டி போட்டோம். நான் முதல் முதலாக இந்த மிக்சர் அல்லது யூரியாங்கிற விஷயங்களுக்கே, நான் ஒரு பிறப்பால் ஒரு விவசாயி, படித்து வேலைக்கு போனால் கூட விவசாயம் மனந்தான். என்னுடைய 10 வயசு 12 வயசில் தான் நாங்கள் யூரியாவுக்கு அறிமுகமாகிறோம். அதில் வளைஞ்சது தான் இப்போ எங்கள் மாடுகள் வந்து புல் சாப்பிட்டது, வைக்கோல் சாப்பிட்டது, இப்போ வந்து 25 கிலோ பேக்கில் மாட்டுத் தீவனம் சாப்பிடுது, அதுக்கப்புறம் பூஸ்டர் டோசஸ் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, பாலிதீன் ஷீட் சாப்பிடுது, பலகார கடையில் போண்டா வாங்கிட்டு வந்து தாளை போட்டால் அதை சாப்பிடுது. இதே தான் விவசாயத்திற்கும். இப்போ நம்மாழ்வார் மாதிரியான விஞ்ஞானிகள் நம்ம திரும்பி போக சொல்கிறாங்க, திரும்பி போக சொல்கிறாங்க, திரும்பி போவது சாத்தியமானு தெரியல.
சாத்தியமானு தெரியல. நம்ம 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 நம்மளை வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற பன்னாட்டு நிறுவனங்கள் இதற்கு அனுமதிப்பாங்களான்னு தெரியல. டிராக்டர் வந்து சாணம் போடாது. இப்போ எல்லா அறுவடைகளும் டிராக்டர் வச்சு தான் நடக்குது, மெக்கானைஸ் ஆகிட்டோம். எங்கள் பகுதியில் பிரயாணம் பண்ண ஒரு வட இந்தியர் ட்ரெயினில் எங்கிட்ட வரும்போது கேட்டார், ஒரு மாடை கூட நான் பார்க்கலையே அப்படிங்கிறார். மாடு இல்லாத மாடு, மாடு மூத்திரம், மாட்டு சாணம் எல்லாமே நமக்கு ஒரு மறுசுழற்சி, எல்லாமே ஒரு சங்கிலி. அந்த சங்கிலியை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ அதை இணைக்க முடியுமா தெரியல. இது ஒரு பெரிய சிக்கலான கேள்வி தாங்க ஐயா. இல்லை, அதை இணைக்க வேண்டிய தேவை இப்போ இருக்குது, ஆனால் நம்ம செய்கிறோமா இல்லையாங்கிறது வேற. ஏன்னா படித்தவர்களும் இந்த இதில் இருக்கிறவங்களும் செய்ய வேண்டிய வேலை அதை நம்ம செய்ய மறந்துட்டோம். இப்போ பெருமாள் முருகன், நான் வந்து பாண்டிய நாட்டை சேர்ந்தவன், 52 ஆண்டாக சேல நரகத்தில் இருக்கேன், என உங்கள்கிட்ட பார்த்துருக்கேன். நீங்கள் அந்த கீரை சொன்னீங்கள, அந்த கீரையை பொறுத்த மட்டில் எல்லா விதமான அந்த மானாவாரி உணவு இருக்குல்ல, பயிர்கள் இருக்குது. அதே மகாராஷ்டிராவில் நர்மதி ஆற்றங்கரைக்கு அந்த பக்கத்தில் இந்த நம்ம நேதாபட்கர் இருக்காங்கள, அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அந்த கீரையை பார்த்தேன். இந்த காட்டுக்கீரை நம்ம சொல்லுவோம், ஏன்னா அங்கே நாஞ்சில் நாட்டில் கிடையாது. ஏன்னா இந்த மானாவாரியில் தான் அந்த கீரைகள்லாம் மகளிக்கீரை, தொகுளிக்கீரைன்ட்டு வரும், நீளமாக இருக்கும், அது நல்லாவே இருக்கும். அது அந்த களிக்கு நல்லாவே இருக்கும், கம்மஞ்சோத்துக்கு நல்லா இருக்கும். அப்போ ஐயா, அதனால் அந்த இது அது ஒண்ணு. கேள்வி ஏதாவது இருந்தா கேட்டுட்டு. ஐயா, அந்த குறிஞ்சியை பத்தி நீங்க சொல்லலையே, குறிஞ்சி இருக்குல்ல, குறிஞ்சி இருக்குல்ல கொங்கு நாட்டில் குறிஞ்சி பகுதி, அதை பத்தி ஒன்றும் குறிப்பு நீங்க சொல்லலன்ற நினைக்கிறேன். நேரம் குறைவாக இருக்கிறதுனால அடுத்த விஷயம் நான் ஒன்றும் பிடிச்சிடறேன். ஒன்றும் இவர் ஐயா, உணவு சொல்லும் போது இந்த நாகர்கோயிலில் உணவு பத்தி நிறைய நம்ம பேசலாம். நிறைய நாங்க சும்மா கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம், நிறைய பேசலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தா அது மட்டும். அதாவது ரெண்டு விஷயத்தை தான் நல்ல அப்படிங்கிற விஷயத்தோட நம்ம சேர்ப்போம். நல்ல தூங்கினேன், நல்ல சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு நன்றாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். Thank you gentlemen for that mouth watering conversation. The panelists will be available for book signing on the ground floor.